ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் டென்த் ஸ்டாண்டர்ட் குவார்டர்லி எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல்டன் மார்க் கொஷின்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் லாஸ்ட் மினிட்ல இந்த ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸை பார்த்தா மட்டுமே நம்ம வந்து ஃபிஃப்டிக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஃபார்ட்டி பிளஸ் இல்லை ஃபார்ட்டி ஃபைவ் பிளஸ் கண்டிப்பாக எடுக்க முடியும் எப்படி அது சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாப்டர் ஒன்ல இருந்து ஒரு டூ ஃபைவ் மார்க்ஸ் கொஷின்ஸ் வந்துடும் சரிங்களா சாப்டர் ஒன் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து ரெண்டு ஃபைவ் மார்க் கொஸின் கேட்டுருவாங்க அதே மாதிரி நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்ல இருந்தும் உங்களுக்கு ரெண்டு கொஸ்டின் வந்துடும் ஓகேங்களா அதே மாதிரி தேர்ட் சாப்டர் அல்ஜிப்ரிலிருந்து உங்களுக்கு ஜிசிடி ஸ்கொயர் உட்ஸ் இதுல இருந்து ஒரு ஃபைவ் மார்க்ஸ் கேட்டுருவாங்க ரெண்டு ஃபைவ் மார்க்ஸ் அதுக்கடுத்து ஃபோர்த் சாப்டர்ல பார்த்தீங்கன்னா ஒரு தீரம் கேட்பாங்க இது ஃபைவ் மார்க்ஸில் வரும் அதுக்கடுத்தது கோஆர்டினேட் ஜாமென்ட்ரியில் உங்களுக்கு கோஆஆ்டிலேட்டரல் பேரலோலகிராம் இதில் இருந்து உங்களுக்கு ஒரு ஃபை ஃபைவ் மார்க்ஸ் வரும் ரெண்டு ஃபைவ் மார்க்ஸ் வரும் ஸோ இது எல்லாமே இருந்து நீங்கள் எழுதும்போது கண்டிப்பாக வித் சாய்ஸோடு எழுதும்போது ஃபிஃப்டிக்கு ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இல்லை ஃபார்ட்டி ப்ளஸ் கண்டிப்பாக உங்களால் எடுக்க முடியும் கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்தால் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் தாராளமாக எடுக்கலாம் கொஷின் பேப்பர் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அப்படின்னா கூட ஃபார்ட்டி ப்ளஸ் எடுக்கலாம் நான் சொல்லக்கூடியது ஒன்லி ஃபைவ் மார்க்ஸில் ஓகே ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் கொஷின்ஸ் கேட்பாங்க ஸோ டோட்டலாக ஃபிஃப்டி மார்க்ஸ்க்கு வரும் ஹண்ட்ரட் மார்க்ஸ் எக்ஸாமில் ஃபிஃப்டி மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ஃபைவ் மார்க்ஸே வரும் ஸோ நம்ம அந்த ஃபைவ் மார்க்ஸ் என்னென்ன ஃபைவ் மார்க்ஸ்லாம் பார்த்தோன்னா அந்த ஃபிஃப்டி மார்க்ஸ்க்கு அட்லீஸ்ட் ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அதாவது எயிட் சம் இல்லை நைன் சம் கண்டிப்பாக நம்ம வந்து அட்டன்ட் பண்ண முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஒன் எடுத்துக்கோங்க

ஃபங்க்ஷன் கொஸ்டின் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ இல்லையா ஃபைன் த வேல்யூஸ் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதே பேட்டர்ன்ல இருக்க எக்ஸசைஸ்ல இருக்க சம்சம் பார்க்கணும் அது என்னன்னு பாருங்க எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர்ல கொஷின் நம்பர் டூ டயக்ராம் டேபிள் ஆர்டர் பேராக்ராஃப் கொடுத்துருக்காங்க இல்லையா கொஷின் நம்பர் டூ வெரி இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் நைன் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் எஃப் ஆஃப் த்ரீ எஃப் ஆஃப் ஜீரோ இதை கொடுத்துருக்காங்க இல்லையா சம் அது இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க்ஸ் நெக்ஸ்ட் டென்த் சம் அதுவும் இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க்ஸ் அதுக்கடுத்தது டுவெல்த் சம் அதுவும் இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க்ஸ் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் டுவெண்ட்டி ஒன் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஃப் டாட் ஜி இஸ் ஜி டாட் எஃப் கொடுத்துட்டு அதுல கேவோட வேல்யூ கேட்டிருக்காங்க ஸோ அது இம்பார்ட்டன்ட் அதுக்கடுத்தது ஒன் பாயிண்ட் 23, த்ரீ ஒன் பாயிண்ட் அது இம்பார்ட்டன்ட் அதுக்கடுத்தது ஒன் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதுவும் இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எடுத்துக்கோங்க எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல நம்பர் எயிட் இருக்கு இல்லையா கொஸ்டின் நம்பர் த்ரீ சம்ஸ் இருக்கு அந்த த்ரீ சம்ஸ்மே பாத்துக்கோங்க ஸோ இந்த 5 மார்க்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா சாப்டர் ஒன்ல நீங்க ரெண்டு ஃபைவ் மார்க்ஸ் அழகாக அட்டன் பண்ண முடியும் ஓகே நெக்ஸ்ட் செகண்ட் சாப்டர் போயிடலாம் செகண்ட் சாப்டரில் எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் சிக்ஸ் இந்த சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ இது தயவு செஞ்சு இதை மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்க அதுக்கடுத்தது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் ஒன்ல கொஸ்டின் நம்பர் சிக்ஸு கொஸ்டின் நம்பர் சிக்ஸில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோமோலிட்டர் அண்ட் ஃபோர்த் ரோமோலிட்டர் அதாவது தௌசண்ட் சாரி டென் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்டி ஃபோர் அண்ட் நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி எயிட் அந்த சம்மும் ஃபோர்த் சப்டிஷன் எயிட்டி ஃபோர் நைன்ட்டி அண்ட் ஒன் டுவெண்ட்டி இந்த சம் இது ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அதுக்கு அடுத்தது எக்ஸசைஸ் டொன் டூ பாயிண்ட் ஃபைவ் போயிடலாம் ஏன்னா இதுக்கு அடுத்தது ஃபைவ் மார்க்ஸில் இதுல இருந்து எதுவும் கேட்க மாட்டாங்க எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் ஃபைவோட எக்ஸாம்பிள் சம் டூ பாயிண்ட் டுவெண்ட்டி எயிட் அதில் இருக்க ரெண்டு சப்டிவிஷன் பார்த்துக்கோங்க வெரி வெரி இம்பார்ட்டன் நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் டுவெண்ட்டி நைன் அதுவும் இம்பார்ட்டன் ஏபி சம்மா ஃபோர் கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் இஸ் டுவெண்ட்டி எயிட் இருக்குல்லையா அந்த கொஷின்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதுக்கு அடுத்தது எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் தேர்ட்டி அதுவும் இம்பார்ட்டன் ஃபைவ் மார்க்ஸ் இந்த எக்ஸசைஸில் டூ பாயிண்ட் ஃபைவ்ல நீங்கள் பார்க்க வேண்டியது கொஷின் நம்பர் செவன் நைன் டைம்ஸ் நைன்த் டேம் அந்த கொஸ்டின் அடுத்தது லெவன்த் சம் த சம் ஆஃப் த்ரீ கான்ஸிக்யூட்டிவ் டேம்ஸ் தட இருக்குல்லையா அந்த கொஸ்டின் லெவன்த்து கொஸ்டின் அதுக்கடுத்து டுவெல்த் த ரேஷியோ ஆஃப் சிக்ஸ்த் அண்ட் எயித்து அது வெரி வெரி இம்பார்ட்டன் ஸோ எக்ஸசைஸ்ல செவன் லெவன்த் டுவெல் ஓகே நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் தேர்ட்டி சிக்ஸ் வெரி இம்பார்ட்டன் ஃபைவ் ஆஸ்டின்ஸ் அதுக்கடுத்து டூ பாயிண்ட் தேர்ட்டி செவன் இம்பார்ட்டன் நெக்ஸ்ட் டூ பாயிண்ட் தேர்ட்டி நயன் இம்பார்ட்டன் டூ பாயிண்ட் தேர்ட்டி நயன் பப்ளிக் எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அடுத்தது எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் சிக்ஸில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் செவன் மட்டும் பாருங்க இந்த எக்ஸசைஸ்லேருந்து இந்த கொஷின்ஸ் தான் மோஸ்ட்லி கேட்கிற சான்சஸ் இருக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஃபிஃப்டி ஒன் இதுவுமே வந்து த்ரீ ஸ்டார் கொஷின் நோட் பண்ணிக்கோங்க அந்த ஃபைவ் ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் எயிட்டில் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் சிக்ஸில் உங்களுக்கு ரெண்டு சப்டிவிஷன் இருக்கு இல்லையா ஸோ ஃபஸ்ட் சப்டிவிஷன் பார்த்துக்கோங்க செகண்ட் சப்டிவிஷன் பார்த்துக்கோங்க செகண்ட் சப்டிவிஷன் த்ரீ ப்ளஸ் தேர்ட்டி த்ரீ இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் நைன் எடுத்துக்கோங்க டூ பாயிண்ட் நைனில் வந்து உங்களுக்கு ரேகா சம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் நம்பர் சிக்ஸ் ரேகா சம்ஸ் வந்து த்ரீ ஸ்டார் கொஷின் அதுக்கடுத்து தேர்ட் சம்மும் பார்த்து வச்சுக்கோங்க இஃப் ஒன் கியூ பிளஸ் டூ கியூப் ப்ளஸ் த்ரீ கியூ அப் டூ கே கியூப் இஸ் இக்வல் டு ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் இருக்கையா கொஸ்டின் நம்பர் த்ரீ அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ சாப்டர் டூவில் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே சாப்டர் டூவில் கேட்கக்கூடிய ஃபைவ் மார்க்ஸை ஈஸி அட்டன் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் சாப்டர் த்ரீ சாப்டர் த்ரீல எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் டூல ஃபைன் த ஜிசிடி ஆஃப் த பாலினாமியல் இருக்கு இல்லையா இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் சம்ஸ் இதில் இருக்க எல்லா சம்ஸுமே பார்த்து வச்சுக்கோங்க ஜிசிடியில் கொஷின் நம்பர் ஒன் ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா அதே மாதிரி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் த்ரீ பாயிண்ட் டென் த்ரீ பாயிண்ட் டென்னும் த்ரீ பாயிண்ட் லெவனும் பார்த்து வச்சுக்கோங்க இது வெரி இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் ஸ்கொயர் ரூட்டு ஸ்கொயர் ரூட்ல எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் டுவெண்ட்டி ஒன் பார்த்துக்கோங்க எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் டுவெண்ட்டி டூ பார்த்துக்கோங்க எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் எயிட்ல நீங்கள் த்ரீ கொஸ்டின்ஸ்மே ஃபுல்லாக பார்க்கணும் ஒரு சம் விடாமல் த்ரீ பாயிண்ட் எயிட் எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் எயிட் பப்ளிக் எக்ஸாம்கே கேட்கறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்சஸ் இருக்கு ஸோ இதை எதையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்க ஸோ சாப்டர் த்ரீல

டிஸ்ட்ரிக்ட்ல அந்த கொஷின் கேக் அந்த எக்ஸசைஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களோ அவங்க மட்டும் பாத்துக்கோங்க இல்ல எனக்கு ஃபோர் பாயிண்ட் ஒன் ஃபோர் பாயிண்ட் டூ மட்டும் இருக்குன்றவங்க பிபிடி தீரம் அதாவது தேல்ஸ் தீரம் பாத்துக்கோங்க ஆங்கிள் பைசெக்டர் தீரம் பாத்துக்கோங்க ஃபோர் பாயிண்ட் த்ரீ இருக்குன்றவங்க பைத்தாக்கரஸ் தீரமும் சேர்த்து பார்த்துக்கோங்க சரிங்களா இது ஃபோர்த்து சாப்டர்ல பார்க்கக்கூடிய கொஷின்ஸ் பிஃப்த் சாப்டர்ல எக்ஸாம்பிள் ஃபைவ் பாயிண்ட் டூ கொலிநேரான்னு கேட்டிருக்காங்களா அந்த சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸில் ஃபைவ் பாயிண்ட் ஒன்ல கொஷின் நம்பர் ஃபைவ் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் கோஆர்டிலேட்டரல் ஹூஸ் வேர்டிசஸ் ஆர் அட் ரெண்டு சப்டிவிஷன் ரெண்டுமே பார்த்துக்கோங்க அதே மாதிரி சிக்ஸ்த்து சம்லேயும் உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே கொடுத்துருக்காங்க இல்லையா சிக்ஸ்த்து கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் அதையும் பார்த்துக்கோங்க கொஷின் நம்பர் செவனும் பார்த்துக்கோங்க இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி எக்ஸாம்பிளில் ஃபைவ் பாயிண்ட் டூ இம்பார்ட்டன் சொன்னேன் இல்லையா ஃபைவ் பாயிண்ட் ஃபோரும் பார்த்து வச்சுக்கோங்க இதுமே இம்பார்ட்டன் கொஷன்ஸ் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஃபைவ் பாயிண்ட் டூல பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் டென் லெவன் டுவெல் இது மூணுமே இம்பார்ட்டன் நம்பர் டென் லெவன் டுவெல் டென் பார்த்தீங்கன்னா லெவனும் ஃபைன் த வேல்யூ எக்ஸ் அண்ட் ஒய் கேட்டிருப்பாங்க அடுத்தது டுவெல் வந்து ட்ரபீசியம் இது மூணுமே வந்து வெரி வெரி இம்பார்ட்டன் நெக்ஸ்ட் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் ஃபைவ் பாயிண்ட் த்ரீல

லெவன்த் சம் அண்ட் டுவெல்த் சம் டென் லெவன் டுவெல் ஸோ கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியில் என்னென்ன சம் சொல்லியிருக்கணும் அதே பேட்டர்னில் இருக்க எக்ஸாம்பிள் சம்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியில் ஸோ சாப்டர் ஒன் சாப்டர் டூ சாப்டர் த்ரீ சாப்டர் ஃபோர் சாப்டர் ஃபைவ்ல என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் சம் அப்படின்றத தெளிவாக பார்த்தோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிஎஃப் கொஷின் பேப்பர்ஸ் இதை இமேஜஸ்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறோங்க இம்டேட்டாக வாட்ஸ்அப் சேனலில் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு தேங்க்யூ